இன்னிசை பாண்டியன் டைரக்ஷனில் நம்ம அருள்நிதி லீடர் நடிச்சிருக்கிற படம் தான் டைரி. இந்த படத்தை நேற்று தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டைரி படத்தோட ஒன் இன் ஸ்டோரி பார்க்கலாம். 16 வருஷமாக போலீஸ்னால சால்வ் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு கேஸ். போலீஸாக ஆக போகிற நம்ம அருள்நிதி அந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. சால்வ் பண்ணிடுறாரு கேஸை, ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற மிஸ்டரி, த்ரில்லிங், ஹாரர் தான் இந்த படமே. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே செம்மையாக இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்னா நம்ம அருள்நிதியோட ஆக்டிங் தான். அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம், ஆக்டிங்கில் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பிளஸ் ஆகுது. டெக்னிக்கலாக இந்த டைரி படம் ஒரு ஸ்ட்ராங்கான மூவி. ஏன்பா இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, மைனஸ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக மைனஸே இல்லை. சொல்லணும்னா இந்த படத்தில் வர ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆகும். அதே ஃபஸ்ட் ஹாஃபில் வர சாங்ஸ் மட்டும் லவ் சிங்ஸும் கொஞ்சம் போர் அடிக்குமே தவிர மற்றபடி இந்த படம் என்கேஜிங்காகவே போகும். இந்த படத்தோட ஜானர் 3 ஜானர் சொல்லலாம். 1 மிஸ்ட்ரி, இன்னொன்று த்ரில்லிங், இன்னொன்று ஹாரர். இந்த மூணு ஜானருமே படத்தில் செம்மையாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற படமாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5.25 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த டைரி. இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, படம் சூப்பரா இருக்கு. லிங்குசாமி டைரக்ஷன்ல நம்ம ராம்போதினி மற்றும் கீர்த்தி ஷெட்டி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் தி வாரியர். இந்த படத்தில் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி அட்டு ஃபிளாப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தி வாரியர் படத்தை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒன்லி தெலுங்கு லாங்குவேஜ்ல. அதுக்கப்புறம் தி வாரியர் படத்தை எப்ப தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் மெசேஜும் பண்றீங்க. நான் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கேன்னா, நான் டைரக்டாவே டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த தி வாரியர் படத்தை எப்போ தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீமிங் பண்ணுவீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க ரிப்ளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தோட டப்பிங் ரைட்ஸ் அவங்க கிட்ட இல்லையா, கொடுக்கலையா, ஒன்லி தெலுங்கு லாங்குவேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களாம், ஏதாவது அப்டேட் வந்தா அவங்க சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. நல்லாவே இதுல இருந்தே தெரியுது, இன்னும் தி வாரியர் படத்தோட தமிழ் டப்பிங் ரைட்ஸ் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வாங்கல போல. அவங்க ஏதாவது என்கிட்ட அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்க தி வாரியர் படத்தை தமிழ் டப்பிங்லன்னு. மனோஜ் டைரக்ஷனில் நம்ம செல்வராகவன் மற்றும் நட்டி சேர்ந்து நடிக்கிற படம் தான் பகாசூரன். இன்னைக்கு நட்டியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா பகாசூரன் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர். இந்த பகாசூரன் படத்தோட டீசரை நாளைக்கு காலையில் 10:10 AM ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை இந்த 2022 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ கவின் லீடர் நடிக்கிற படம் தான் டாடா. இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா, இன்னும் இந்த படத்தோட 6 days ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கான். இந்த படத்தை நவம்பர் 14 தியேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ண பண்ணி இருக்காங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.